வணக்கம். என்னுடைய பேர் நடராஜன், திருச்சியிலேருந்து வரேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கால் பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு சில திருச்சியில் ரெண்டு மூணு இடத்துல டாக்டர்கிட்ட காமிச்சேன், அது ஒவ்வொரு மெடிசன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அது அவ்வளோதான் சரியாக வரல. அப்புறம் என்னுடைய நண்பர் மோகன்கிறவர் எனக்கு இந்த ஏவிஎன் ஆஸ்பத்திரியை பற்றி விவரம் சொன்னார். விளாச்சேரியில் மதுரை கிட்ட திருப்பரங்குன்ற பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கேரளா வைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் கேரளாவில் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே வந்து போன வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சௌரியமாயிடுச்சு, அவரும் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதனால் அந்த அட்ரஸை வாங்கிட்டு டாக்டர் பிஜு சாரை போய் பாருங்கள், அவர் நல்லா பார்ப்பாருன்னு சொன்ன உடனே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 29ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரூமு, அந்த ரூம் வந்து ஒரு வசதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூமுக்குள்ளேயே பின் சைடில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு வசதி இருந்துச்சு. அதனால் அந்த ரூமை எடுத்துக்கிட்டேன். நல்லா ஏசி, ரெண்டு டிவி இருக்குது, ரெண்டு ரூம்லேயும் ஏசி இருக்குது, ரெண்டு ஃபேமிலியோடு தங்கிக்கலாம். சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் இவங்களே தராங்க. நம்ம கூட தங்கியிருக்கிறவங்களுக்கு இங்கேயே கிடைக்கிது எல்லாம். எனக்குள்ள சாப்பாடு டாக்டர் சாரே பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார். காலையில் அந்த நேரத்துக்கு காஃபி வந்துடுது, டிஃபன் வந்துடுது, மத்தியானம் ஃபுட்டு வந்துடுது, ஈவினிங்கு காஃபி வந்துடுது, நைட்டு சப்பாத்தி எது வேணும் கேட்குறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம். சுகர் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்ல மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க, டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க ரூமுக்குள்ளே வந்து, எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் போயிட்டு அடுத்த மாதம் நான் வர வேண்டியது இருக்குது. இன்னும் நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டேன். டாக்டர் சொன்னார் இப்போ ஓரளவு பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 50% நல்லாயிருக்கு, லேசாக நடக்க சொல்லியிருக்காங்க. அந்த பக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு நேற்று போயிட்டு வந்தேன். அப்படியே இந்த ஆஸ்பத்திரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல இடம் வந்து, கிளைமேட்டு நல்லா அருமையாக இருக்குது, ஏதோ வேறு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இதில் இல்லாமல் அது ஒரு ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஊட்டி கொடைக்கானலில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி கிளைமேட்டு இங்கே இருக்குது. நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர்றவங்க எங்கள் ரிலேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, என்னன்னாங்க. அதை விட எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. டாக்டர் வந்து டெய்லி வந்து என்னை பார்க்குறாரு, சின்ன டாக்டரும் வந்து பார்க்குறாங்க. இதுக்கிடையில் சிஸ்டர்ஸுங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும், எப்படி இருக்குது, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சொல்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. எந்த குறையுமே கிடையாது. குறை இருந்தாலும் சொல்கிறதுக்கு, குறையே இல்லாமல் இருக்கும்போது அதுதான் ஒரு குறை. குறை இல்லைங்கிறது தான் ஒரு குறைய வழிய, குறைங்கிறது இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்தவரை எனக்கு ஒன்றுமே தெரியாத இல்லை. அதனால் எந்த விதமான குறை கிடையாது, நல்ல மனசும் நல்ல இதில். நான் செலவை பற்றி பார்க்கல, கூட செலவோ கொமைய காமி செலவோ அதை பற்றி இல்லை. மிந்திக்கு இப்போ எவ்வளவோ தேவையில்லை. இந்த கால் மலமப்பு, இந்த வலி இதுக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன். அங்கே போய் நடக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு உள்ள மெடிசன்லாம் தந்துருக்காங்க. நாளைக்கு போயிட்டு திருப்பி அடுத்த மாதம் நான் வருவேன். நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. Go here to subscribe.